நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ, நிறைய பெண்களுக்கு கரெக்டான தேதியில வந்து ஓவுலேஷன் நடக்கும், அவங்களுக்கு சிம்டம்ஸ்லாம் கூட நல்லா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு சில நேரத்தில், அதாவது ஓவுலேஷன் நல்லபடியாக நடந்து அவங்களுக்கு கரு வந்து வயிற்றில் உருவாகவே ஆரம்பிச்சிருக்கும், ஒரு சில விஷயங்கள் அவங்கள அறியாமலே பண்ணும் பொழுது அந்த கரு பாதிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பெண்களுக்கு கரெக்டான ஓவுலேஷன் நடக்கும், கரெக்டான தேதியில பீரியட்ஸ் வந்து வரும், கருமுட்டியோட வளர்ச்சியும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்து பாசிட்டிவ்னு வராது, அவங்களுக்கு நாட்கள் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். அதாவது கரு வந்து தங்காமல் போகிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நம்மளே அறியாமல் பண்ணும் தவறுகள் வந்து என்னென்ன, இதெல்லாம் கூட கருவை வந்து பாதிக்குமா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் செய்யும் பொழுது கரு தங்கியிருந்தால் கூட அது அஃபெக்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது ஓவுலேஷனுக்கு முன்னாடியும் சரி, ஓவுலேஷனுக்கு அடுத்தும் சரி, இதெல்லாம் பண்ணவே கூடாதுன்னா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நிறைய பெண்களுக்கு வந்து கால் பாதம் அண்டு கைகள் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும், அந்த மாதிரி இருக்கவே கூடாது. ஏன்னா கால் பாதம் தான் வந்து நம்மளோட கருப்பையோட இதுன்னு சொல்லுவாங்க, அங்கேருந்து தான் இருக்கிற அந்த நரம்புகள் எல்லாமே வந்து நம்மளோட கருப்பையோட சேர்ந்துருக்கும். அதனால தான் வந்து எல்லாத்தையும் மெட்டி போட சொல்லுவாங்க, காலில் கொலுசு நம்ம போடுறோம். ஸோ அந்த கால் பாதமும் கை அந்த உள்ளங்கையும் வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கக்கூடாது, கரெக்டான அந்த வெப்பநிலை இருக்குதா இல்லையான்னு ஒரு தடவை பாருங்கள், அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ரெண்டாவது நம்ம பார்த்தோம்னா, நிறைய பெண்கள் வந்து எதையாவது இப்போ ஃபோன் பார்த்துக்கிட்டோ அல்லது பகலில் ரொம்ப நேரம் தூங்கிட்டோ இல்லை நைட்டு வந்து அவங்களுக்கு தூக்கமே வராது. எல்லா பெண்களுமே கண்டிப்பாக குறைஞ்சது 8 மணி நேரம் வந்து நீங்கள் தூங்கணும். நீங்கள் தூங்கும் பொழுது தான் உங்கள் பாடியில் நல்ல ரிலாக்ஸிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹார்மோன்கள் வந்து நம்மளுக்கு நைட்டு தான் வந்து சுரக்கப்படும். இந்த ஹார்மோன் வந்து நீங்கள் சரியாக தூங்கலை அல்லது எதையாவது நினச்சிட்டு மனக்குழப்பத்தோடையோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோடையோ இருக்கும் பொழுது இந்த ஹார்மோன்கள் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகும். இதனால் கூட உங்களுக்கு ஓவுலேஷனுக்கு அடுத்து கரு வந்து தங்குற மாதிரி இருந்தால் கூட அந்த ஹார்மோன்கள் வந்து சரியாக சுரக்காமல் கரு பாதிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஸோ கரெக்டான நேரத்தில் தூங்கணும். மேபி உங்களுக்கு தூக்கம் வரலாட்டி நைட்டு வந்து நல்ல வெதுவெதுப்பான தண்ணீரில் குளிச்சுட்டு கூட தூங்குறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, ஒரு சில பெண்களுக்கு வந்து ஓவுலேஷனுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபஸ்ட்டு 3 டேஸ் வந்து ப்ளீடிங் ஆகிற, அதாவது உங்களுக்கு பீரியட்ஸான முதல் நாட்கள் வந்து பப்பாயா அன்னாச்சி பழம் இது எல்லாமே சாப்பிட சொல்லுவோம். அதுவே உங்களுக்கு ஓவுலேஷனுக்கு அடுத்து பப்பாயா, உங்கள் பாடி ஹீட்டை வந்து எது இன்ட்யூஸ் பண்ணுமோ உங்களுக்கே தெரியும். ஒரு சில உணவுகளாக இதெல்லாம் எனக்கு வந்து சிக்கன் சாப்பிட்டா பாடி ஹீட் ஆகும்னு தெரியும். ஒரு சிலருக்கு வந்து பப்பாயா, அதுவும் இப்போ மாம்பழ சீசன்னால மாம்பழத்தெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், பப்பாயா சாப்பிடாதீங்க, பைனாப்பிள் சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நாட்டுக்கோழி சிக்கன் வந்து சாப்பிட்லாம், ரொம்ப கம்மியான அளவு தான் சாப்பிடணும், சாப்பிடாமல் இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. அதிகமான ஆயில் ஃபுட்டு வந்து நம்ம எடுத்துக்க கொள்ளக்கூடாது. அதே மாதிரி டீ காஃபி, ஏன்னா டீ காஃபியில் வந்து கெஃபின்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு டீ வந்து எடுத்துக்கொள்ளலாம், அதுவே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இல்லை என்னால் ரொம்ப முடியலன்னு நினைக்கிறவங்க மட்டும் ரொம்ப கம்மியான காஃபி பவுடரோ டீ தூளை போட்டு குடிக்கிறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, ஓவுலேஷனுக்கு அடுத்து இது வந்து உங்களுக்கு 28 நாள் உங்களுக்கு பீரியட் சைக்கிள்னா 22 நாள் அல்லது 23 நாள், அதுக்கடுத்து 24, 25, 26, 27, 28, குறைஞ்சது 5 to 6 நாட்கள் வரைக்கும் நீங்கள் இண்டகோஸில் இருக்கிறத வந்து தவிர்த்து கொள்ளலாம். 28 நாள் உங்களுக்கு பீரியட் சைக்கிளாக இருந்ததுன்னா என்ன காரணம்னா, ஓவுலேஷனுக்கு அடுத்து இண்டகோஸில் வந்து இருக்கக்கூடாதுன்னு கிடையாது, மேபி உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து நிறைய நாட்கள் எனக்கு வந்து 5 வருஷம் ஆகி 6 வருஷம் ஆயிடுச்சு இல்லை 2 வருஷம் ஆயுமே எனக்கு வந்து நான் இன்னும் கன்சீவ் ஆகலைன்னு நினைக்கிறவங்க ஓவுலேஷனுக்கு அடுத்து இண்டகோஸில் இருக்கிறத வந்து தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா, டெய்லி வந்து நம்ம உள்ளங்கால்லையும் நம்மளுடைய நகத்தில் நம்மளுடைய தொப்புள் பகுதியிலலாம் விளக்கெண்ணை வந்து வைங்க, இது பாடி ஹீட்டை வந்து கம்மியாக்கும். அதுக்காக அடிக்கடி வந்து ஹேர் வாஷ் பண்ணாதீங்க, ஓவுலேஷனுக்கு அடுத்து ஹேர் வாஷ் பண்ணுறத வந்து தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. பாடி ஹீட் ஆகாமையும் பார்த்துக்கணும், தலைக்கு வந்து ரொம்ப ஹேர் வாஷ் பண்ணாமையும் பார்த்துக்கிடணும். என்ன காரணம்னா, நம்மளுக்கு
ஹேர் வாஷ் பண்ணும்பொழுது பாடி ஹீட் வந்து இன்னும் அதிகமாகும். ஒரு சில பெண்களுக்கு உடம்புல இருக்கிற ஹீட் எல்லாம் கூட வெளியில் போகும், ஒரு சிலருக்கு இதுவே வந்து ஹீட்டை வந்து இன்ட்யூஸ் பண்ணும். ஸோ கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணுறதை தவிர்த்துட்டு டெய்லி மோர் குடிங்க. உங்களால் இளநீர் கிடச்சதுன்னா இளநீர் குடிங்க. இப்போ வந்து அதிகமான ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ரொம்ப நம்மளோட பாடி ஹீட்டை ரொம்ப கம்மி பண்ணுறது மோர் தான். அப்படியே நீங்கள் மிக்சியில் அடித்து கூட நீங்கள் குடிக்கலாம். நிறைய ஜூஸ் எடுத்துக்கோங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, நிறைய தண்ணீர் குடிங்க. இது எல்லாமே நம்மளோட பாடி ஹீட்டை வந்து கம்மி பண்ணிடும் ஈஸியாக. இதனாலையும் நம்மளுக்கு கரு வந்து சீக்கிரம் தங்கிரும். பாடி ஹீட் அதிகமாகும் பொழுது கரு தங்காமல் போகிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற இந்த டீ காஃபி சுகரு, நம்ம குடிக்கிற ஜூஸு, இதில் எல்லாமே வந்து ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிடுங்க. அது ரொம்பவே நல்லது. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ ஃபாரின் கண்ட்ரிலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து மேக்ஸிமம் டீ யூஸ் பண்ண மாட்டாங்க, காஃபி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் சுகர் வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டீயோ காஃபியோ குடிக்கும் பொழுது ரொம்ப கசப்பாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஸ்வீட்டே போட மாட்டாங்க, சுகருங்கிறதே அதிகமாக யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் சாப்பிட்ற உணவுலையாக இருக்கட்டும், நீங்கள் நார்மலாக ஒரு மாதுளம்பழம் நம்ம சாப்பிட்டா கூட அப்படியே மென்று சாப்பிடுங்க. இது ஜூஸ் போட்டு மிக்சியில் அடித்து நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படி சாப்பிடாதீங்க. இது கூட பாதிக்கலாம். ஓவலேஷனுக்கு அடுத்து ரொம்ப ஹெவியான வேலையோ, ரொம்ப வெயிட்டான பொருளையோ, ரொம்ப ஹெவியான எக்ஸசைஸோ பண்ணுறதை கூட நம்ம தவிர்த்து கொள்ளலாம். நார்மலாக வாக்கிங் போங்க, ரொம்ப அதிகமாக ட்ராவல் பண்ணாதீங்க. பக்கத்தில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணலாம். ரொம்ப லாங் ட்ராவல் வந்து ஓவலேஷனுக்கு அடுத்து பண்ணுறதை வந்து தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.